இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். பொட்டுக்கடலின் மகத்துவம் அப்படிங்கிற கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருடைய மனைவி, அவருக்கு ஒரே ஒரு குழந்தை. அவர் மனைவி இறந்து போனோன்னா அந்த பையனை அவர் வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டார். கொஞ்ச நாள் அவனை வீட்டில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போவார். கொஞ்ச நாள் அவருக்கு அந்த வெளியே வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பெண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர் அந்த பொருளோட அந்த பையனை அனாதையை விட்டுட்டு போயிட்டார். அந்த பையன் வீடா போய் ஒரு சரியாக பிச்சு கட்டு அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து இப்போ யார்கிட்ட வேலை கட்டாட வேலை எங்கேயும் கிடைக்கல. ஆனால் கடைசியில் அந்த அந்த ஊருக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர் புதுசாக வந்தார். அவர்கிட்ட போய் வேலை கேட்குறான். அவர் சொல்கிறாரு, சரி அவன் அந்த அவருடைய கிளினிக்கை சுத்தம் பண்ணி அங்கே பாதுகாத்து வர்றவங்களுக்கு டோக்கன் கொடுக்க வேலையை கொடுத்து அங்கே இருக்க சொல்கிறாரு. இப்போ அந்த பையன் பேர் சுந்தர். சுந்தர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படி வந்து ஒரு நாள் இருக்கல ரொம்ப, ஏன்னா அவனுக்கு வீடு எங்கே இருக்கு, வீடு வந்து அவனுக்கு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வீடு. தினமும் நடந்து தான் வருவான், நடந்து தான் போவான். இந்த ஆஸ்பத்திரியும் ஃபுல்லாக உட்காந்துருக்கும் போது அவர் வந்து ஒரு நாள் எப்போ பார்த்தா அப்படியே இருமிக்கிட்டே இருப்பான். ரொம்ப இருமலாம் டாக்டர் சொல்ல, என்னடா ரொம்ப இருமலா அப்படிம்பாரு. ஆமாம், இப்போ சாப்பாடு என்ன சாப்பிட்ணு என்ன சாப்பிட்றாங்கிறப்ப, நான் இப்போ ராத்திரி போய் 5 கிலோமீட்டர் நடந்து போய் இப்போ சோறாக்குவேன், அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையிலையும் சாப்பிடுவேன். அப்புறம் அதே நான் சோறு வந்து எட்டுறதுன்னா டாக்டருக்கு அந்த பையன் மேலே நல்ல பையன், ரொம்ப ஒழுங்காக நடக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் பரதான் வந்து என்ன சொல்லுவார். அவனுக்கு தினம் மாதம் அளவு 1 ரூபா சம்பளம். அந்த காலத்தில் ரொம்ப காசு கொடுக்க மாட்டாங்கல்ல, 1 ரூபா சம்பளம் தான் கொடுப்பார். அவர் தினம் என்ன சொல்லுவார், நீ போகும்போது ஒரு 1/4 ரூபாய்க்கு பொட்டுக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இப்போ மறுநாள் போகும்போது 1 ரூபாய்க்கு பொட்டுக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போவான். மறுநாள் வீட்டில் ராத்திரி போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு காலையை பழைய சாப்பிட்டு வருவாங்கல்ல ஆஸ்பத்திரியில், அவருக்கு வர சாப்பாடு அவர் சாப்பிடும்போது அவனுக்கு தனா 2 பேரிச்சம்பளம் கொடுப்பாரு. இதை சாப்பிட்டுட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவார். அவன் அந்த 2 பேரிச்சம்பளத்தை சாப்பிடுவான். ஒரு நாள் அந்த டாக்டருடைய நண்பர் வருவார். அவர் சொல்ல, என்ன டாக்டர் இந்த பையனுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்குறீங்கிறப்போ, இல்லை அவன் தீப்பி ஆரம்பிக்குது, ஆனால் நாம் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அது எதிர்ப்பு சக்தி கையாது, அதனால் தாக்கு பிடிக்க முடியாது. எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அவருக்கு உணவு சத்து குறைவு, எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அவன் டிபி மீளணும்னா அதுக்கு ஒரு எண்ணத்தையும் தினம் அவனுக்கு 2 பேரிச்சம்பளம் கொடுக்குறேன். இந்த மாதிரி தினம் புட்டுக்களை சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அவன் அதே மாதிரி தினம் வரும் புட்டுக்களை சாப்பிட்டுட்டு போவான். அவர் ரெண்டு இது கொடுப்பார், 2 பேரிச்சம்பளம் கொடுப்பார். இப்படியே சாப்பிட்டு 3 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக ரொம்ப இருமல் அந்த மாதிரி சளி பிடிக்கதே இல்லாமல் போயிட்டு. அப்புறம் டாக்டர் சொல்லுவார், அந்த மருந்துகளோட உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த இந்த எதிர்ப்பு சக்தி இருந்தாலே எல்லா எந்த நோயும் நம்ம உடம்பு எதிர்க்கும், தானே எதிர்க்கத்தோட சக்தி உண்டாயிடாதுக்கு. அந்த சக்தி வந்து மருந்து மாத்திரையால் கொடுக்க முடியாது, ஆகாரத்தை தான் கொடுக்க முடியும். அந்த சக்தி வந்து பொட்டுக்கடலைக்கும் பேர்ச்சம்பளத்தையும் இருக்குங்கிறனால அவனுக்கு நான் மருந்து மாத்திரை கொடுக்காம அதை கொடுத்து அவனை இன்னைக்கே நல்லபடியாக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதோடைய நண்பரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டரை பாராட்டுவார்.